இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து த ரோல் ஆஃப் பேத்தாலஜி இன் ஹோமியோபதி. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மேக்சிமம் தலைப்புகள் எல்லாமே மனிதனோட இயற்கையான குணங்கள், இல்லாட்டி மாறுபட்ட குணங்கள், ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி, இது போக அவங்களுடைய பெக்குலியர் சிம்டங்கள், இதை வச்சு நம்ம மருந்து தேர்வு செய்து மருந்து கொடுத்துருக்கோம். அதை தான் நான் வந்து அதிகமாக நரேட் பண்ணியிருக்கேன். பேத்தாலஜியை வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசினதில்லை. இப்போ பேத்தாலஜியினுடைய ரோல் என்ன ஹோமியோபதி இல்லைங்கிறத பேச வேண்டிய கடமை இருக்கு. பேத்தாலஜியை இக்னோர் பண்ணிட்டு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது மேக்சிமம் டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாசிக்கல் ஹோமியோபத்து பேத்தாலஜி அவ்வளோ இன் முக்கியத்துவம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, எல்லா சிம்டமும் ரொம்ப தேவையானது, அதில் பேத்தாலஜி ரொம்ப அவசியமானது. எப்போ பேத்தாலஜினோட இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னா அது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வரும்போது, பாடியில் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வரும்போது, அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு ஏற்றாப்புல ஒரு சிமிலியம் நாம் தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சில் ஒரு மாற்றம் இருக்கும். வெறும் சென்சேஷன் ஃபங்க்ஷன் லெவலில் மட்டும் மாற்றம் இருந்துச்சுன்னா, நீங்கள் சென்சேஷன் லெவலில், மனது லெவலில், எமோஷன் லெவலில் நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா அது அந்த ஃபங்க்ஷன் லெவலில் மாற்றத்தை உண்டாக்கி ஓரளவுக்கு அந்த பேத்தாலஜிலாம் சரி பண்ணணும். ஆனால் ஒரு ஆர்கனில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிமிலிமம் தேவைப்படுது. அந்த இடத்துல தான் பேத்தாலஜினோட ரோல் இருக்கு. அதனால் பேத்தாலஜியை இக்னோர் பண்ணிட்டு ஹோமியோபதி இல்லை. அதனால் பேத்தாலஜியும் மனசில் எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ ஒரு 4-5 கேஸ் மூலமாக ரோல் ஆஃப் பேத்தாலஜி நம்ம எவ்வளோ அவசியம் என்பதை நம்ம பார்ப்போம். ஒரு வித்தியாசமான கேஸ், ரொம்ப சிம்பிளான கேஸ் தான். நான் பாருங்க, அவங்களுக்கு 28 mm கால் பிளாடர்ல ஸ்டோன், 28 mm, 28 mm இருக்கே பெயின் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன்னா, பெயின் அதிகமா இல்லை சார், ஆனா இடையிலடையில அந்த ஏரியால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு வகையான உறுத்தல்கள், ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இடையில வந்து எனக்கு சில ஸ்டமக்கெல்லாம் அப்செட் ஆக ஆரம்பிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கிறதாக எனக்கு தெரியப்படுத்தினாங்க. அது 28 mm, 2.8 cm இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கால் பிளாடர ரிமூவ் பண்றதுதான் நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்காக நான் ஹோமியோபதி ட்ரை பண்ணேன். ஆனா நான் ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, 22 இருந்தது, அது 28 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட வந்து உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னை பத்தி என்ன சொல்றது இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, நார்மல் தானே அப்படின்னாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. சில பேஷண்டால தன்னை பத்தி எதுவுமே முழுமையாக சொல்ல முடியாது. உங்களுடைய கோபம், உங்களுடைய பயம், உங்களுடைய மற்ற பிரச்சனைகள் எது இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் சொல்லுங்களே அப்படின்னு. அப்படிலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைங்க, ஒரு பெரிய பயம்லாம் இல்லை. ஏன்னா 28 mm போது சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டிய சூழல் சொல்றதுனால கொஞ்சம் பயம் இருக்கு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க. வேற ஏதாவது உங்க உடம்புல பிரச்சனைகள் இருந்தா ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஆனால் நடக்கும்போது கொஞ்சம் வலி இருக்கும் காலில், காலில் வந்து காலாணி இருக்கு, அது கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கு, அதை நான் இடையில சர்ஜரி பண்ணி ஊத்தி தான் பார்த்தாச்சு, எல்லாம் செஞ்சு கூட ஒன்றும் சரியாகலை, பெயின் இருக்கும், அதனால செருப்பு போடாமல் வீட்லேயும் நடக்க முடியாது, வெளியே சுத்தமாக செருப்பு போடாமல் நடக்க முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடக்கணும், ஏன்னா ஏதாவது கல்ல மீஸ்டனா ரொம்ப பெயின் அதிகமாயிடும், இதுதான் எனக்கு ப்ராப்ளம். அப்போ இங்கே வந்து ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று வந்து கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்கு, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலாணி இருக்கு, கான் இருக்கு சோலில், இந்த கால் ஆணியில வலியோட இருக்கு. இந்த கால் பிளாடர்ல வந்து அவ்வளவு வலி இல்லாம டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. இப்ப பெயின் இல்ல, சுத்தமா டிஸ்கம்ஃபர்டபிளா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபிஎம் கொடுத்துடலாம். ஏன்னா பெயின்ஃபுல் ஸ்டேட்ல பெயினே இல்லாத போது நம்ம ஓபிஎம் கொடுக்கறது ஈஸியா இருக்கும். ஓபிஎம் கொடுத்தீங்கன்னா கட்டாயமா அந்த கால் ஸ்டோன் வந்து வெளியே வந்துடும். ஆனா இங்க வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை உணரவும் செய்யறாங்க, அப்ப ஓபியமும் கொடுக்க முடியாது. காலில் வந்து காலாணி இருக்கு, ரெண்டும் பாருங்க வேற வேற.
டபுள் பேத்தாலஜி. இந்த டபுள் பேத்தாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செலக்ஷன் ஆஃப் ரெமடியில். ட்ரிபிள் பேத்தாலஜி அதோட இம்பார்ட்டன்ட். அப்ப ரெண்டையும் கவர் பண்ற மாதிரியான மருந்து எதுன்னு பார்த்தபோது சில மருந்துகள் வருது. ஒரு ரெண்டு மூணு மருந்து மட்டும்தான் கவர் பண்ற மாதிரி வருது. அப்ப நம்ம கூட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஏன் 28 mm வந்த பிறகு, அதாவது முதல் 22 வந்துச்சு ஸ்கேன்ல, அதுக்கடுத்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அது 28 மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல சர்ஜரி போயிருக்க வேண்டியதானே, ஏன் போகலன்னா சர்ஜரி பயம். அப்ப அதை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கிட்டேன், அந்த ஃபியர் ஆஃப் ஆப்ரேஷனை கணக்கில் எடுத்துக்கிட்டேன். மற்ற எந்த சிம்டமும் அவங்ககிட்ட கிடைக்கல. இந்த ரெண்டு இருக்கு பாருங்க, கான் அண்ட் இது, இது ரெண்டையும் டேலி பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்த மருந்து வந்து கல்கரியா கார்போனிக்கம் அவங்களுக்கு வந்து 30 mg கொடுத்துட்டு தேவைப்பட்டால்னு கல்கரியா கார்ப் 6 கொடுத்துருந்தேன். ஆனா அந்த 6-னோட தேவையே இல்லாம போயிருச்சு, 30 தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்னுடைய பெயின் குறைய ஆரம்பிச்சது, அப்புறம் அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. வாரத்துக்கு 3 மாத்திரை, இப்ப திங்கள் செவ்வாய் புதன்னா அடுத்த திங்கள் செவ்வாய் புதன் இப்படியே தொடர்ந்து எடுக்க சொன்னேன். இப்ப வந்து 8 mm வந்துருச்சு. கால் பிளாடர்ல இருக்கிற ஸ்டோன் வந்து 8 mm வந்துருச்சு. காலாணி வந்து சுத்தமா போயிருச்சு. இப்ப அவங்க வந்து சி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்கம்ஃபர்ட். காலாணியில் இருக்கிற பிரச்சனையும் அவங்க வலியும் போயிருச்சு. அந்த இடத்துல அந்த ட்ரேஸ் கூட தெரியல. இப்ப எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு பாருங்க. இதுல நான் முக்கியமாக எடுத்துக்கிட்டது இந்த டபுள் பேத்தாலஜி, அதோட கூட வந்து கன்காமடண்டா ஃபியர் ஆஃப் ஆப்ரேஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க, எது கேட்டாலும் நார்மல்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான சூழல்ல நம்ம வந்து இந்த மாதிரியான பேத்தாலஜியை நம்ம பயன்படுத்தினோம்னா கட்டாயமாக நம்ம சக்சஸ்ஃபுல் பிராக்டிஷனரா வர முடியும், பேஷண்ட்டுக்கும் நல்லது செய்ய முடியும். இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு 4-5 மாசமா போயிட்டு இருக்கு. 4-5 மாசமா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்லதான் அவங்களுக்கு வந்து 28 mm வந்து இப்ப 8 mm வந்திருக்கு. அடுத்த ரெண்டாவது கேஸ், இந்த கேஸ் வந்து ஒரு சிசபர்னிக் பேஷண்ட். இவங்களுக்கு வந்து கோவிட் டைம், அந்த நேரத்தில் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருது. போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மஞ்சள் காமாலை இருக்கு. அதுக்கடுத்து வந்து சாப்பிடவே முடியல, அப்பிடைட் வந்து கிட்டத்தட்ட நின்றுச்சு. அவங்களால ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட முடியல, வாந்தி எடுத்துடுறாங்க. போய் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஸ்கேன் போகவே மாட்டேங்கிறாங்க, ஸ்கேன்னாவே அவங்களுக்கு பயமா இருக்கு. அது சிசபர்னிக் பேஷண்ட்லாம் அந்த எம்ஆர்ஐயோ சிடியோ எது எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இருட்டு ரூமுக்குள்ள போறதுக்கு அவங்க கூட்டு போறதே ரொம்ப கஷ்டம். இந்த சூழல்ல எப்படியாவது முயற்சி பண்ணி கொண்டு போகலான்னு பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஹை ஃபீவரா இருக்கனால ஜாண்டிஸ்னால வந்திருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஃபைண்டிங்ஸ் தான். அப்புறம் ஸ்கேன் எப்படியோ எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு. அது வந்து பைல் டக்டை வந்து அடைச்சிருச்சு, அதனால அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் உண்டாயிருக்கு. சரி, இதுதான் காரணம்னு நினைக்கும் போது காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாண்டிஸ் இருக்கு, காய்ச்சல் இருக்கு, அப்புறம் சளி வேற இருக்கு. சளி ரொம்ப அதிகமா இருந்தோடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ கோவிட் பீரியடு, உடனே பல்மனாலஜிஸ்ட கூப்பிட்டு போறாங்க. அவர் வந்து கோவிட் கன்ஃபார்ம்ன்றாரு. பாருங்க எவ்வளவு பேத்தட்டிக் பாருங்க. அந்த பேஷண்டோடைய சன் வந்து ஒரு பெரிய ஆபீசர், அதனால வந்து அவர் 2-3 ஹாஸ்பிட்டல்ல அணுகி பாக்குறாரு. அவங்க வந்து ஏதாவது செய்ய முடியுமான்னு முயற்சி பண்றாங்க, ஆனா சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னோன்னா கடைசியில் அப்போலோவில் அட்மிஷன் போடுறாங்க. அப்போலோவில் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றுமே சரியாகலை. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி போகிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த இடத்துல லைட்டாக நம்ம ஒரு சின்ன கீரலை உண்டாக்கி அந்த கல் வெளியே வருவதற்கான சில ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் செய்கிறாங்க, ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. இப்போ கோவிட் வேறு இருக்கு, ஜாண்டிஸ் இருக்கு, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, அசைட்டிஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. பெரிட்டோனியல் கேவிட்டியில தண்ணி கோத்துக்குச்சு, அசைட்டிஸ் வேற ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு. அந்த பேஷண்டோடைய பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சார் நான் இந்த கண்டிஷன்ல எப்படி சார் பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும்னு எனக்கு புரியல சார். எனக்கு இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். நம்ம வந்து ரெண்டு வகையில நம்ம அட்டாக் பண்ணாதான் சரியாகும். எனக்கு கிடைச்ச சில அனுபவங்களை வச்சு நாம ட்ரை பண்றேன், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோவிட்டை நிப்பாடுறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பியா 30 கொடுக்க சொன்னேன். செப்பியா 30 கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே காய்ச்சல் படிப்படியா அப்படியே குறைஞ்சி நார்மலுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து என்னென்னவோ செஞ்சு
இந்த கல் எடுக்கிறதுக்கான முயற்சியில ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்டர்களும் முயற்சி பண்றாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜாண்டிஸ் குறைஞ்ச பாடல நாளுக்கு நாள் கூடுது, ஆனா காய்ச்சல் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு கன்சிடபிளா. அதே மாதிரி நெஞ்சில் இருக்க சளிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. இப்ப அவங்களால கொஞ்சம் சாப்பிட முடியுது, தண்ணி குடிக்க முடியுது. சார் வேற ஏதாவது செஞ்சு இந்த கல்லை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அது கல் வந்து கரெக்டா சிக்கி கிடக்குது, என்ன பண்றது சார்? அவங்க இத்தனைக்கும் சின்ன சர்ஜரி பண்ணி பார்த்துருக்காங்க, அதுலயும் கல் வெளியே வரல, என்ன பண்றதுன்னு அவங்களே கஷ்டப்படும் போது நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னா, ட்ரை பண்ணுங்களே அப்படின்னு சொன்னார். நான் ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ரெண்டே ரெண்டு தான், கால் ஸ்டோன் ஃபர்ஸ்ட் ரெப்பர்ட்டியில போய் அப்டமன் சாப்டர்ல எடுத்து கால் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன், அசைட்டிஸ் எடுத்துட்டேன். ரெண்டுலையும் காமனான மருந்து இது, அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் பார்க்கல. கல்கேரியா கார்டு தான் வந்தது, கல்கேரியா கார்டு 3x கொடுக்க சொன்னேன், நம்பவே மாட்டீங்க, அடுத்த நாளே அந்த டிஸ்கம்ஃபர்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க, தண்ணி குடிக்கிறது அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் நார்மலாக எந்திரிச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சாங்க, எனர்ஜி லெவல் கூட ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. நான் அப்படியே அடுத்த மருந்து கொடுக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், ஒரு வாரம் கழிச்சு கொடுக்கலான்னு சொன்னேன் நான். அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, அந்த பேஷண்ட் வந்து 100 மருந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 5வது நாள் ஒரு மருந்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடி ரெக்கவரி கிடைச்சிருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லே இல்லாமல் போயிடுச்சு, குளூரோபின் குறைஞ்சிருச்சு, ஜாண்டிஸ் போயிருச்சு, நார்மலாக இருக்காங்க. கிட்டத்தட்ட செகண்ட் சைக்கிள் நினைக்கிறேன், அப்போ வந்த கோவிட் செகண்ட் வேவ்ல வந்த கோவிட், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது, இப்போ நார்மலாக இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 76-77 இருக்கும், இப்போ நார்மலாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த சீசஃபர்னியெல்லாம் போகலை, அந்த பிரச்சனையெல்லாம் மனப்பிரச்சனைகள்லாம் போகலை, மனப்பிரல்வு எல்லாம் போகலை. ஆனால் அந்த பேத்தாலஜி இருக்கு பாருங்க, அதெல்லாம் சரியாகி நார்மலாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நான் கணக்கில் எடுத்துக்கிட்ட ஒரே விஷயம் பேத்தாலஜி மட்டும்தான், வேற எந்த மனசு கனசு எதுவுமே நான் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய சுபாவத்தில் அவங்களும் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய இடத்துலையும் அவங்க உடல்நிலை மனநிலை இல்லை, பேஷண்டாலையும் ஒன்றும் சொல்ல முடியல, வெறும் சிம்டம் மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் ப்ரூடண்டாக ஒர்க் பண்ணோம்னா, இந்த மாதிரியான டபுள் பேத்தாலஜி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம மருந்து கொடுத்தோம்னா சரியா. அவர் ரெண்டு டோஸ் தான், கல்கேரியா கார்டு 3x நினைக்கிறேன், நான் ஒரு டோஸோட போதும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் பார்த்துட்டு செய்வோம்னு நினைச்சா அவசரப்பட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, அது என்னவோ நல்ல வேலை ஸ்பீடி ரெக்கவரி நடந்துருச்சு, கிட்டத்தட்ட அவங்க நார்மலாக இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து 3வது கேஸ், இந்த கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ், லிவர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, ப்ரோட்டீன் இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து க்ரானிக் டயாபெட்டிக் பேஷண்ட், கால்லாம் வீக்கமாக ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு விட முடியல. இந்த லிவர் பாதிப்புனால என்ன ஆச்சுன்னா மூச்சு விடுறதுலையும் கொஞ்சம் சிரமமாயிருச்சு, அசைட்டிஸ் ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு, வயிறுலாம் ரொம்ப பெருசாயிருச்சு, அவங்களுக்கும் கால் பிளாடர்ல ஸ்டோன். இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாது, லிவர் ஃபங்க்ஷன் பிரச்சனை, எக்ஸஸ் ப்ரோட்டீன் லாஸ், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் அவங்கள நான் வந்து வீட்டில் போய் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க அவங்க மௌனமாக இருக்காங்க, எது கேட்டாலும் ஒரு பயந்த முகம் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே தெரியல, என்ன செய்யுது? ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கால் பிளாடரில் இருக்க ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு, அசைட்டிஸ் எடுத்துட்டேன், ரெண்டு காமனான கல்கேரியா காரம் 3x கொடுத்தேன், பயங்கர டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட். முதல் வந்து யூரின் அதிகமாக போக ஆரம்பிச்சது, அசைட்டிஸ் குறைய ஆரம்பிச்சது, இன்டேக் அதிகமாக இருந்துச்சது, மூச்சு இழப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சது, நல்லா படுக்க முடிஞ்சது, திருப்பியெல்லாம் படுக்க முடிஞ்சது, எந்திரிச்சு அவங்கள உட்கார முடியாது, யாராவது எந்திரிச்சு உட்காரது தான் வைக்கணும், அதெல்லாம் சரியாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டரானாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 1 டோஸ் போட சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா இருக்காங்க. நேற்று தான் கொஞ்சம் டல்லாயிருந்தாங்க, என்னன்னு தெரியல. நேற்று இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க, போட்டேன், இன்னைக்கு காலையில் ஃபோன் வருது, இன்னொருட்டாங்க, இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே யாரோட உதவி இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க எவ்வளோ மாற்றம் பாருங்க. இந்த கேஸ் வந்து முழுமையாக குணமாயிருச்சுன்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரு மாற்றத்தை ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது சாத்தியம், எப்போ சாத்தியம்? ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் பேஷண்ட்டை பற்றி அது இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சிம்பிளாக எடுத்ததுனுடைய விளைவு, வெறும் பேத்தாலஜியை மட்டும் மனசில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தது உடைய ரிசல்ட் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக நடந்திருக்கு பாருங்க. அதனால த ரோல் ஆஃப் பேத்தாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். இன்னொரு கேஸ், இந்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ்,
ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதாவது எப்படிதான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது, அவ்வளவு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அந்த வலி வரும்போதெல்லாம் பெலடோனா போட சொல்வேன், டக்கு 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 டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு 4-5 வருஷமா என்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லை. திடீர்னு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்னைய கான்டாக்ட் பண்றதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை கூப்பிட்டுட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா காயிட்டு இருக்கு, ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஆனா பெலடோனா கொடுத்தா வேலை செய்யுது, ஆனா இன்னைக்கு காயிட்டர்ல வந்து நிற்குது. இது என்ன கேஸ்ன்னு எனக்கும் புரியல. ஒரு சமயம் நம்ம சப்ரஸ் பண்ணிட்டோமா, இல்லை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல, இல்லை வேற காரணத்தினால காயட்ரு ஃபார்ம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நான் எதுவுமே யோசிக்கல, காயட்ருன்னு சாப்டர் எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் இன் கிட்னியை எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் காமனாக பார்த்தேன். காமனாக பார்க்கும்போது ஒரு 2-3 மருந்து வருது. அவங்ககிட்ட நான் ஏதாவது உங்கள் உடம்புல வித்தியாசமாக நீங்கள் உணர்றது எது அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. நீங்கள் உங்களோட இயற்கையான சுபாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்ல தெரியல. ஹஸ்பண்ட் மட்டும் சொல்கிற ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டிமிடிட்டி மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டேன். அப்போ கிட்னியில் ஸ்டோன்னு எடுத்துக்கிட்டேன், கிட்னியில் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன், அதுக்கடுத்து காய்டர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் டிமிடிட்டி எடுத்திருக்கேன். வேறு என்ன உங்களுக்கு பிரச்சனை? வேர்வை எங்கே அதிகமாக வருதுன்னா தலையில் அதிகமாக, அது பின்னந்தலையில் அதிகமாக வேர்க்குது அப்படின்னு. வேறு என்ன மருந்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கல்கரியா கார்டு தான் வரும். கல்கரியா கார்டு 6ல் உங்களுக்கு 2 டேஸ், வீக்லி 2 டேஸ் எடுக்க சொன்னோம். எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃபார்மேஷன் அப்படியே இப்போ கன்சிடரபுளாக குறைய ஆரம்பிச்சது. முந்தைய ஃப்ரீக்வெண்ட்டாக உண்டாகிட்டு இருக்க அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன், கிட்னியில் உண்டாகிற ஸ்டோன் ஃபார்மேஷன் நல்லா கன்சிடரபுளாக குறைஞ்சி, இடையில ஒரு தடவை வந்தது ஆனாலும் வெளியே போயிடுச்சு, அப்படி நல்லா குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் காயட்ருடைய அந்த சைஸ் இருக்கு பாருங்க, அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. அதனால சில கண்ணில் பாதிப்புலாம் இருந்தது உங்களுக்கு, அது அந்த ஐசைட்லாம் கொஞ்சம் விஷயம்லாம் கொஞ்சம் பாதிப்புலாம் சரியாகி இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க காயட்ரு வந்து நார்மல் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டாக குணமால ஐ விஷன் வந்து பெட்டர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோன் ஃபார்மேஷனே வர்றதில்லை உங்களுக்கு. வந்து ஃபஸ்ட்டு வந்து வாரத்துக்கு 2 நாள் கொடுக்க ஆரம்பித்தேன், அப்புறம் வாரத்துக்கு 1 தடவை கொடுக்க ஆரம்பித்தேன், அதுக்கடுத்து 15 நாளைக்கு 1 தடவை கொடுக்க ஆரம்பித்தேன். 6ல் தான் பொட்டன்சி கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 8 மாதமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஏன்னா கல்கேரியா கார்ப் வந்து காய்டரில் ஒரு முக்கியமான மருந்து, ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து, எஸ்பெஷலி இன் கிட்னி அண்ட் கால் பிளாடர். நான் கன்கார்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டது அவங்களோட டிமிடிட்டிங்கிற நேச்சர், அப்புறம் வந்து பின்னந்தலையில் அதிகமாக வேர்க்கிறது, இதை நான் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தது. அப்போ நம்ம மனசு இந்த சென்சேஷன் இந்த மாதிரியான வேறு விஷயங்கள் கிடைக்காத போது நம்ம இந்த மாதிரியான பேத்தாலஜியை மையப்படுத்தி நம்ம மருந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனராக வரலாம், பேஷண்ட்டுக்கும் நல்லது செய்யலாம், ஒரு நல்ல ஹோமியோபதி ப்ரிஸ்கிரைபராக மாறலாம். தேங்க்யூ.